வடமாநில தொழிலாளர்களின் குடிசைக்கு தீ வைக்கப்பட்டதை அடுத்து நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஜேடர்பாளையம் முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. தற்காலிகமாக 10 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சோதனைக்கு பின் மக்கள் ஊருக்குள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். 100க்கும் மேற்பட்ட வெள்ள உற்பத்தி ஆலை கொட்டகைகளுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஜேடர்பாளையத்தில் முத்துச்சாமி என்பவரது ஆலையில் பணியாற்றி வந்த வடமாநில இளைஞரின் குடிசைக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்துள்ளனர். இதில் காயமடைந்த மூவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் அங்கே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா்.